அதற்கு முன்பாக ரெண்டாம் ஆபத்து என்ற விஷயங்கள் அங்கு அந்த 11 அதிகாரத்தில் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் ஏனோக்கு எலியாவை அங்குதான் யோவான் தரிசனத்தில் எழுதியிருக்கிறார். ரெண்டு சாட்சிகள், ஒலியோ மரம், விளக்கு தண்டு அப்படிங்கிறத வெளிப்படுத்த 11 அதிகாரத்தில் ஏனோக்கு எலியாவும் அவங்க இறங்கி வந்து பிந்தின 3 ஊழியம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது 11 தான் யோவான் காண்கிறார். ஆனால் அவங்க எங்கே எப்போ வந்தாங்கன்னா, தூதர்கள் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக, கலசத்தை ஊற்றுவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். கடைசி தூதன் எக்காலம் ஊதும்போது வந்தாங்களா? இல்லை, அவர்கள் அந்த 3 பிந்தின 3 அவங்க இறங்கி வந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவங்க இறங்கி வந்ததுனால தான் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பார்த்து அங்கு புலம்பி அழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய அளவில் அந்த ஏனோக்கும் எலியாவும் இறங்கி வந்திருக்கிறார்கள். இயேசுவே நான் தேவகுமார்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. எப்பா ஏனோக்கு எலியா சொன்னால் அவங்க நம்புவாங்க, எலியா சொன்னால் நம்புவாங்க, மோசே சொன்னால் நம்புவாங்க. அதனால் மோசையும் தீர்க்கதரிசி அவங்களுக்கு உண்டு. ஒருவன் உயிரோடு போனால் கூட நம்ப மாட்டாங்க. இனி ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கு சொல்கிறார் இல்லையா? அதனால் இந்த ஏனோக்கு எலியா உயிரோடே பரலோகத்துக்கு போனவர்கள். ஆதியாகம் 5 ஏனோக்கு உயிரோடே பரலோகத்துக்கு போயிருக்கிறான். இங்கு 2 முதல் அதிகாரத்தில் எலியா உயிரோடே பரலோகத்துக்கு போயிருக்கிறான். இவங்க கீழே இறங்கி வர வேண்டும், மறிக்க வேண்டும், இறங்கி வர வேண்டும், மறிக்க வேண்டும். இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? அவங்க பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க நம் மாம்சமும் ரத்தம் உள்ள சரீரத்தில் இருக்கிறார்கள். தூதருடைய அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதருடைய அப்பம் கொடுக்கலையா? மன்னாவை சாப்பிடலையா? வேறு எதுவுமே தேவையில்லையே. அவங்க இருக்கிறாங்க பரலோகத்தில். அவங்க பிந்தின 3 துவக்கத்திலே இறங்கி வருவார்கள். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க போதனை பண்ணுவார்கள். ஆகவே 3 போதனை பண்ணுவார்கள் என்று அந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. அவங்க சாட்சி எவ்வளவு நாள் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அற்புதங்கள் செய்வாங்க, அடையாளம் செய்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க பிந்தின 3 முழுவதும் அவங்க ஊழியம் செய்வார்கள். ஏனோக்கு எலியா அவங்க 3 முடிவில் இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுனால குத்தினவரை பார்த்து புலம்பி அழக்கூடிய இடத்துல, முத்திரைகள் போடக்கூடிய இடத்திலும் இவர்களுடைய ஊழியத்தின் மூலமாகத்தான் அவர்கள் இயேசுவை கண்டு புலம்பி அழக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அதை நம்ம பார்த்தோம். மத்தேயு 24:29-31 அவர் இரத்த சாட்சிகளை கூட்டி சேர்க்க வருகிற இடத்துல 12 அவரை கண்டு புலம்புகிறார்கள் என்று மத்தேயு 24:29-30 நம்ம அப்போ தான் அவங்க 144,000 முத்திரை போடப்பட்டதை வெளிப்படுத்தல 7 நம்ம கற்றுக்கொண்டோம். அதனால் ஏனோக்கு எலியா வந்து தானே அந்த வேலையை செய்திருக்காங்க. பிந்தின 3 முழுவதும் அவங்களுடைய ஊழியங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்திகிறிஸ்துக்கு விரோதமாக அவங்க அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த 7 தூதன் எக்காலம் ஊதும்போது நியாயத்தீர்ப்பு வருகிறது. 7 கலசம் ஊற்றப்படும் போதும் நியாயத்தீர்ப்பு வருகிறது. ஆனால் இதுக்கு மேலே இது ஏனோக்கு எலியாவும் உயிரோடே இறங்கி வந்து அவங்களும் அந்திகிறிஸ்துக்கு விரோதமாக அங்கு நியாயத்தீர்ப்பை அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 11 நான் வாசிக்க முடியும். அவங்க ஊழியத்தில் அக்னியை கொண்டு வரலாம், ஆட்களை அழிக்கலாம், வாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எலியா அவர் சொன்னாரே, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், மழையே பெய்யக்கூடாது நான் பெய்யலையே, அக்னியே வரணும்னா அக்னி வந்துட்டுத, நீ ஏறக்கிட்டு இறங்காமல் சாகுவே சாவான சத்தானே, அக்னி வந்து அவங்கள பட்சித்து போடுன்னு சொல்ல பட்சித்து போட்டதே. அப்போது 2 ஒன்றில் அவர் செய்யலையா? அக்னி வந்து அந்த ஆட்களெல்லாம் பட்சித்து போட்டதே. ஏறக்கிட்டு இறங்காமல் சாகுவே சாவான செத்துட்டானே,
மழை பெய்யக்கூடாது நான் பெய்யலையே. அந்த எலியா பூமியில் இருக்கும்போதே ஆகாப்படி அரசாட்சிக்கு விரோதமாக செய்த எலியா திரும்ப அந்த கிறிஸ்தர அரசாட்சிக்கு விரோதமாகவும் அவர் இறங்கி வந்து செய்வார் என்பதை வேதத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். இது பிந்தின மூன்று வருஷ விளக்கத்தில் இந்த ஏழு கலசம் ஊற்றப்படுகிறது, ஏழு தூதர் எக்காலம் ஊதுகிறதுல அவங்க முன்னே வந்து அதை செய்கிறாங்க. பரலோகத்திலிருந்து தேவனும் நியாயத்திருப்புகளை அனுப்புகிறாரு, இவங்களும் பூமியில் இறங்கி அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணாமல் இருப்பாங்களா? அவங்க ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணுவார்கள், சாட்சி கொள்வார்கள், பண்ணுவார்கள் அந்திக்கு சுரோதமாக என்று சொல்லப்பட்டது. அதனால் இது முக்கியமான விஷயங்கள் வெளிப்படுத்தல் 11 அதிகாரம். இப்படி அவங்க சாட்சி சொல்லி முடித்து அவங்க ஊழிய முடிவடையும் போது அந்திக்கிறிஸ்து அவங்களை கொல்லுவான் என்பது எழுதப்பட்டது. ஆகவே அந்த 3 சாட்சி சொல்லி முடிகிற நேரத்தில் அந்திக்கிறிஸ்து அவங்களை கொல்லுவான் என்பது எப்போன்னா இந்த 7 தூதன் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக, 7 கலசம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக, இந்த உலக ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாக வருவதற்கு முன்பாக, இந்த 2 ஆபத்து கடந்து போகக்கூடிய அந்த இடத்துல அவங்க ஊழியம் முடிஞ்சு 3 அவங்க உயிரோடே எழுப்பப்படுகிறார்கள் என்பதை 6 தூதன் எக்காலம் ஊதுகிறதுலேயும் 6 கலசம் ஊற்றப்படக்கூடிய நிலையிலும் அந்த சந்தர்ப்பத்தில் இவைகளை நாம் அதை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதா? 7 தூதன் எக்காலம் ஊதுவதற்கு முன்னே 2 ஆபத்தில் தான் அவங்க உயிரோடு வந்துட்டாங்களே, அதுக்கு முன்னே அவங்கள கொன்னாச்சு, அது கூட 3 நடந்து 3.5 நடக்குது. அவங்க ஊழியம் 3, ஆனால் அவங்க 3 அவங்க சரீரத்திலே இந்த உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய அளவில் உடல்கள் அங்கு எருசலேமிலே கிடக்கிறது என்பதை நான் படிக்கிறேன். இல்லைங்களா? இது அந்த 11 அதிகாரம் கடைசியில் எழுதுனதுனால கடைசியில் வந்தாங்கன்னு நினைக்காதுங்க, அவங்க 3 ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் தான் அந்த யூதருடைய நோக்கு வெளிப்படுத்தல் 11 முடிது. அந்த கடைசி அதிகாரத்தில் தான் யோவான் அதை எழுதி வைக்கிறார். அதுக்கு முன்னே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவர் எழுதலையே, கடைசியில் எழுதி வைக்கிறாரு. ஆனால் இவ்வளவு நாள் ஊழியம் செய்திருக்காங்கன்னா அதுக்கு முன்னே வந்திருக்காங்கன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதா? ஏன் கடைசியில் எழுதுனா அது அவங்க கோர்வையாக அவங்க கொண்டு வராங்க. நம்ம புரிஞ்சுக்கிடணும், 11 அந்த ஆபத்துக்கு தான் வந்தாங்களே இல்லையா, அவங்க ஆரம்பத்திலேருந்தே வந்திருக்காங்க, சிறுவேல் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அதனால் அவங்க அற்புதங்கள் அடையாளங்களை செய்து சாட்சிகளெல்லாம் சொல்லி அவங்க ஊழியம் முடிஞ்சாச்சு. இப்போ அந்திக்கிறிஸ்து அவங்களை கொண்டு போடுகிறான். அந்த 11 அதிகாரம் 7 வசனம், இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட எருசலே மாக நகரத்தில் அந்த அந்திக்கிறிஸ்து இது ஏனோக்கு எலியாவையும் கொன்று போடுவான் என்பது தெளிவாக இருக்கு. அவங்க சாட்சிகளை சொல்லி நிறைவேற்றி முடித்ததுக்கப்புறம்தான் அது நடக்கும். அது வரைக்கும் அவங்கள யாரும் கொல்ல முடியாது அப்படின்னு முந்தின வசனங்கள் இருக்குது இல்லையா. நம்ம ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நம்மளை யாரும் கொல்ல முடியாது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் சாகக்கூடாத அப்படின்னு ஆதாரமான காரியம் இருக்க, அதுக்கப்புறம் யாரும் வந்து கொல்லட்டும் அது பரவாயில்ல. இயேசுவானவர் பூமியில் இருக்கும்போது எரோதோம கொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கு இந்த இடத்துல ஊழியம் செய்வேன், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மறந்து போதில்லை என்று அது நறுக்கி போய் சொல்லுங்களே ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஊழியம் நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் தான் அவன் என்னை கொல்ல முடியும். ஊழியம் நிறைவேற்றப்படாதபடி என்னை கொல்ல முடியாது என்பதற்கு இயேசுவும் சாட்சி, ஏனோக்கு எலியாவும் நமக்கு சாட்சி. நாம் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கப்புறம், ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கப்புறம் போக வேண்டியதானே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் எல்லாம் நிறைவேற்றி முடித்தாச்சுன்னா அவர் போய் சேரணும் இசைக்கியா. இல்லையா, என்ன கொஞ்சம் நாள் நாங்கள் இருக்கணும், இப்போ ஐஸ்வர்யம் நிறைய வந்தாச்சு, நிறைய ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது, அதனால் நான் எவ்வளவோ சீர்திருத்தம் செய்ய நேரத்தில் எத்தனை நாள் நான் சாப்பிடாமல் இருந்திருப்பேன், ஐஸ்வர்யம் வந்தால் ஒரு 10-15 சாப்பிட்டுட்டு வரலகுதுக்கு வரேனே அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு சாப்பிடாமல் இருந்து எஸ்ஐக்கா எவ்வளவோ செய்து வெற்றி கிடச்சிருக்கு, இப்போ ஐஸ்வர்யம் வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னொரு 10 நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பிட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான்.
அதுக்கு பின்பு நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அந்த சாட்சியை சொல்லி முடிக்க வரைக்கும் கொல்ல முடியாது. எவ்வளவு அவங்க அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக எவ்வளவு செய்திருப்பாங்க, அந்த மிருகத்துக்கு விரோதமாக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம். இவங்களை கொன்று போட்டு எருசலேம் மகாநகரத்தில் வீதியில் கிடக்கிறதுனால விருந்து பண்ணுகிறாங்க, வெகுமதியெல்லாம் கொடுக்குறாங்க என்று எழுதப்பட்டு. இரண்டாம் ஆபத்து எங்கே கடந்து போயிட்டு, இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏனோக்கு எலியாவை கொன்னார்கள். மூன்று நாள் எருசலேமில் சரீரம் கிடக்கு, எல்லாம் விருந்து கொண்டாடி வெகுமதிகளை நம்மளை பாடுபடுத்தினாங்களே, அவ்வளவு வேதனைப்பட்டு சூரியன் வந்து இவ்வளவு இரத்தத்தை குடித்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். இந்த நேரத்துலையும் அவ்வளோ வேதனைப்படுத்தினதுனால சந்தோஷப்பட்ட நேரத்தில் அவங்க ஏறி வாருங்கள் என்று சத்தமுடனே உயிர்த்தெழுந்து மேலே போன நேரத்தில் பிரமிக்கிறார்கள். பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அந்த எருசலேம் நகரத்தில் பத்தில் ஒன்று பங்கு இடிஞ்சு விழுது. பயமடைந்தார்கள், தேவனையும் மகிமைப்படுத்தினார்கள் என்ற. இங்கு தூசித்தார்கள் மகிமைப்படுத்தவில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இங்கு எருசலேம் பட்டணத்தில் எருசலேமுக்கு விரோதமாக வந்த இடத்திலே வந்த புறஜாதிகள் இதெல்லாம் காட்சிகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க 1000 வருஷ சாட்சிக்கு வருகிறார்கள். புறஜாதிகள் எருசலேமுக்கு விரோதமாக வந்த புறஜாதிகள், சகரியா புத்தகத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் எருசலேமுக்கு விரோதமாக வந்த ஜாதிகள் இதை பார்த்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் 144 முத்திரை போடப்பட்டு 1000 வருஷ சாட்சிக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல இந்த ஜாதிகளும் புறஜாதிகளும் தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களும் அங்கு வருகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அப்படிங்க. அப்போது இந்த ஆபத்து கடந்து போயிட்டு அப்படிங்கிற நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல உடனே 7வது எக்காலம் முதல் தேவனுடைய கர்த்தருடைய உலக ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் அந்திகிறிஸ்து ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாக மாறுகிறது. இடத்துல இவங்க தேவனை மயப்படுத்துகிறவங்க டக்குனி 1000 வருஷ சாட்சிகளும் அங்கே போய்விடுகிறார்கள் என்பதை நாம் இந்த தொடர்ச்சியாக நாம் அதை கற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த 11வது அதிகாரத்தை நீங்கள் உங்களை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். உங்கள் 2வது ஆபத்து கடந்து போயிற்று, இன்னொரு ஆபத்து இருக்குது. 2வது ஆபத்து கடந்து போயிட்டு இன்னொரு ஆபத்து இருக்குது. அது 7வது தூதன் எக்காலம் ஓதும்போது இந்த உலக ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யமாய் வரும் என்பதை அந்த 7வது தூதன் எக்காலம் ஊதினான் கர்த்தருடைய ராஜ்யமாக வந்துச்சுன்னு யூதருடைய நோக்கில் சுருக்கமாக அங்கு அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் 7 எக்காலம் என்பது 8வது அதிகாரம் அங்கு 7வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும், 4 எக்காலம் அங்கு 9வது அதிகாரத்தில், 5வது எக்காலம் 6வது எக்காலம் அது 2 ஆபத்து. அது தொடர்ச்சியாக 10வது அதிகாரத்தில் 7வது தூதன் எக்காலம் ஊதுகிறதை பற்றி 10வது அதிகாரத்தில் சொல்லி, 11வது அதிகாரத்தில் ஏனோக்கு எலியா வந்து ஊழியம் செய்த விஷயங்களை சொல்லி அவங்கள அந்திகிறிஸ்து கொன்றதாகவும் அவங்க சரீரம் கிடைந்ததாக உயிர்த்தின நேரத்தில் அந்த ஆபத்து என்பது அங்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சம்பவம். இந்த நேரத்திலே இந்த 7வது தூதன் எக்காலம் ஊதும்போதும் 7வது கலசம் ஊற்றப்படுகிற நேரத்தில் அர்மகதோனுக்கு அவங்க ஆயத்தமாக்கி வருகிறார்கள். அர்மகதோனுக்கு இங்கே வெளிப்படுத்தல் 16 அங்கு 6வது கலசம் ஊற்றப்படுகிற நேரத்தில் தவளைகளைப் போல ஆவிகள் வந்து அர்மகதோனுக்கு ஆயத்தப்படுத்தி ரெடியாக இருக்கிறாங்க. அங்கு இங்கே ஆபத்து கடந்து போகுது. ஆக ரெடியாக 2:1 இருக்கு விளங்குதான், அதை புரிஞ்சுக்கிடணும். அந்த 7வது கலசம் ஊற்றப்படுகிற நேரத்தில் என்ன நடக்கு, அர்மகதோன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறாங்க. இங்கு 2வது ஆபத்து கடந்து போகக்கூடிய இடத்துல அது இருக்குது. 7வது தூதன் எக்காலம் ஊதணும், அந்த அர்மகதோன் சண்டையில் கர்த்தருடைய ராஜ்யமாக வரும் அப்படிங்கிறது ஒரே வசனத்தில் அங்கே எழுதியாச்சு. இங்கு சம்பவங்கள் இங்கு யூதருடைய நோக்கிலே சம்பவங்களை நாம் படிக்கிறோம். 6வது தூதன் எக்காலம் ஊதுகிறது, 6வது கலசம் ஊற்றப்படுகிறது. 7வது கலசம் ஊற்றப்படுகிற விஷயங்களையும் வெளிப்படுத்தல் 16 அங்கே சொல்லப்பட்ட ஆயிற்று முடிஞ்சு. அது புறஜாதிகளில் நம்முடைய சபையின் நோக்கில் அந்த 7வது கலசம் ஊடுகிறதில் ஆயிற்று, எல்லாம் முடிஞ்சு, உலகராஜன் கத்துடர் ஆயிற்று. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நீங்கள் வாசிடுங்க. அது ஆயிற்று நல்லா. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் விளக்க உரைகள் யோவான் அதிகமாக கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், இதுதான் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வதும் கஷ்டம்.
ஆறாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான், ஆறாவது கலசம் ஊற்றப்படுகிறது. இது ரெண்டு ஆபத்து என்ற வார்த்தையில் இங்கு அங்கு எக்காலத்தோடு யோவான் காண்கிறார். ரெண்டு ஆபத்து இன்னும் மூணு ஆபத்துன்னு அங்கே படிக்கிறோம். ரெண்டாம் ஆபத்து எங்கே போகுது? ஏனோக்கேலியா போகும்போது தான் ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் அறுமுகதன் யுத்தத்துக்கு அவங்க ஆயத்தமாக வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏழாம் தூதன் என்ன எக்காலம் ஊதலை, ஏழாம் கலசம் ஊற்றப்படும் போது ஆயிற்று அப்படிங்கிறதும் புதிய ஏற்பாட்டில் அந்த கலசத்தில் கலசத்தை குறித்து அங்கே அந்த வெளிப்படுத்தல் பதினாறில் நம்ம படிக்கிறோம். அறுமுகதன் யுத்தம் எங்கே நடக்குது அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் அறுமுகதன் யுத்தத்துடைய விளக்கத்தை நாம் காண முடியும். வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து கடைசி வசனமுடையதான் அறுமுகதோன் யுத்தத்தை குறித்து புதிய ஏற்பாட்டு சபையிலே யோவான் கண்ட தரிசனம். இங்கு அறுமுகதோன் யுத்தம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றிலிருந்து கடைசி வரைக்கும் அறுமுகதோன் யுத்தம் நடந்து கத்தோடைய ராஜ்யமாக மாறுகிறது என்பதனுடைய விளக்க உரைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு வெளிப்படுத்தல் பதினொன்று பதினஞ்சில் ஏழாம் தூதன் எக்கால ஊர்னா உலக ராஜ்யம் கத்தோடைய ராஜாவாக மாறும். ஒரே வசனத்தில் யூதருக்கு முடிச்சார். ஏன் அப்படி அந்த ஒரே வசனம் முடிக்கணும், ஏன் இங்கே நமக்கு விளக்க வர கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவங்களுக்கு ஒரே வசனத்தில் முடிச்சிட்டாரே, அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்களுக்கு அது தேவையில்லை, நமக்கு தான் அது தேவை. ஏனென்றால் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போதும் இந்த ஏழாம் கலசம் ஊற்றப்படும் போதும் ஆயிற்று அப்படிங்கிற இடத்துல அறுமுகதோன் யுத்தத்துக்கு அந்திக்கிறிஸ்து ஆயத்தமாக்கி எல்லாத்தையும் கூட்டி வர நேரத்தில் நம்முடைய கர்த்தர் அங்கு ஏழு வகையான அனுபவத்தோடு அறுமுகதோன் யுத்தத்துக்கு அவர் இறங்கி வருகக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தல் பத்தொம்பது பதினொன்றிலிருந்து கடைசி வசனங்கள் முடியும்தான் துண்டாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இங்கு சேர்த்து எழுதுனா என்ன, இங்கே ஏன் சேர்த்து எழுதலை, இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போது இந்த வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழு கலசங்கள் ஊற்றப்படக்கூடிய விஷயங்களில் அங்கே ஆயிற்று என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் பதினாறோட சேர்த்து அதை எழுதணும், அல்லது ஒரு அதிகாரம் கூட கூட்டிக்கலாம், பதினேழு கூட எழுதிக்கிடலாம். ஆனால் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினொன்றில் தான் அங்கு யோவான் எழுதுகிறார். அதற்கு முன்பாக பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் என்பது ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது ஆறு என்ற நிலைக்கும் ஏழு என்ற நிலைக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு நிலவரம்தான் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கஷ்டம் விளங்குதா? இந்த பதினாறாம் அதிகாரத்தில் ஆயிற்றுணி முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் எதுக்கு எழுதணும்? அந்த சம்பவம் தனியாக யோவான் எழுதியிருக்கிறார். ஏனோக்கேலியும் அவ என் கடைசியில் தானே அவர் கொண்டு வருகிறாரு. பதினோராம் அதிகாரத்தில் தானே யோவான் போசலன் ஏனோக்கேலியாக கொண்டு வருகிறாரு, ஆரம்பத்தில் கொண்டு வரலையே. அப்படி தான் அவர் வரிசைப்படுத்துகிறார். அந்த பதினோராம் அதிகாரத்தோடு கூட யூதருடைய நோக்கு முடிஞ்சிட்டு ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுனான் கர்த்தருடைய ராஜாவும் மாறிட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில் தான் அந்த பதினாறாம் அதிகாரத்தில் அந்த ஏழு கலசங்கள் ஊற்றப்படக்கூடிய விஷயத்தில் ஆறாவது கலசத்தில் அங்கு அறுமுகதன் யுத்தத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுகிறான், ஏழாவது கலசத்தில் ஆயிற்று முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் முடியலை இன்னும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் அந்த பதினாறுடைய தொடர்ச்சி அதிகாரங்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அறுமுகதோன் யுத்தம் என்பது பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இயேசு இறங்கி வரக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போ இதற்கு முன்பாக இந்த பதினேழு பதினெட்டு என்ற சம்பவங்கள் அதற்கு முன்பாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாம் ஆபத்துக்கும் மூன்றாம் ஆபத்துக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம். ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று என்று ஏனோக்கேலியா அங்கு போன நேரத்தில் இதுக்கு மத்தியிலே இங்கு ஒரு சம்பவம் இங்கு நடக்குது, இதுக்கு இடையிலே என்பதை இடையிடையே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கு. அந்த வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரத்தில் ரெண்டாம் ஆபத்தை பற்றி சொல்லியிருக்கு, ஆனால் ரெண்டாம் ஆபத்து ஒன்பதாம் அதிகாரத்தில் முடிக்கலையே. அது பத்தை ஒன்றை ஒரு முக்கிய ஒரு தூதன் அனுப்பி பதினொன்றில் தான் முடிக்கிறாரு ஏழாம் தூதனே. அதுபோல் இந்த வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழு கலசங்கள் ஊற்றப்படக்கூடிய இடத்துல ஆயிற்று என்பதோடு முடிக்கலையே,
அதுக்கப்புறம் 17-ம் அதிகாரம் 18-ம் அதிகாரத்துக்கு அப்புறம் 19-ம் அதிகாரம் 11-ம் வசனத்தில்தான் அர்மகதோன் யுத்தத்தை குறித்த விளக்க உரைகளை யோவான் அப்போஸ்தலன் கண்டதை அங்குதான் அவர் விஸ்தரித்து எழுதுகிறதாக நாம் படிக்கிறோம். சரி, இதுக்கு இடையிலே இந்த 17-18 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 17-ம் அதிகாரம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த கலசம் ஊற்றக்கூடிய அந்த தூதன், இல்லை கடைசியில் அவன் கலசம் ஊற்றுறதுக்கு முன்ன இவரை கூப்பிட்டு இவளுக்கு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லுகிறார். கவனிக்கணும், அவர் கலசத்தை இன்னும் ஊற்றலை, ஆனால் 16-ம் அதிகாரத்தில் வரிசைப்படுத்தி விட்டார். 7-ம் தூதன் எக்காலம் 7வது கலசம் ஊற்றினான் ஆயிற்று அப்படிங்கிறதோடு முடிஞ்சு கதை. ஆனால் அவன் கலசத்தை ஊற்றுறதுக்கு முன்பாக அந்த தூதன் யோவானை காட்டிட்டு, வா இந்த திரளான தண்ணீருக்கு முன்னதை வேசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த கலசம் ஊற்றுறதுக்கு முன்னே கூப்பிட்டு காட்டுகிறதை அதனுடைய தொடர்ச்சியாக நாம் படிக்கலாம். ஆகவே 16-ம் அதிகாரத்தில் 7வது கலசம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக அந்த தூதன், அந்த 7வது கலசத்தை பிடிச்சிருக்கிற தூதன் அந்த யோவானை கூட்டிகிட்டு போய் அந்த வேசிக்கு என்ன நடக்குது என்று கொள்கிறான். அந்த வேசி யார் என்றால் அதுதான் ரோமான் கத்தோலிக்க சபை, விழுந்து போன சபை என்று அந்த வெளிப்படுத்தல் 17-ம் அதிகாரத்தில் தெளிவாக அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் அதை விளங்கிக் கொள்ளலாம். அது ஒரு வேசி, அது விழுந்து போன சபை, அதை குறித்து ஞான அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அது நேரடியாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. தலைனா என்ன, கொம்புனா என்ன, 7 மலைனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக ரோம அரசாங்கம் என்ற நிலையிலே அந்த 17-ம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து கொள்ளலாம். இது விழுந்து போன சபை, அது ஒரு 2 வசனங்கள் மாத்திரம் நாம் அதை உங்களுக்கு விளக்க உரை கொடுக்கிறேன். இந்த மிருகத்துக்கு என்ன நடக்கப் போகிறது, அந்த மிருகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த வேசி அல்லது கள்ளத்தீர்க்கதரிசிக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயங்களை ஆச்சரியப்படுவார்கள் என்ற வார்த்தையிலே சொல்கிறார். அது ரோம அரசாங்கம் ஏற்கனவே இருந்துச்சு, இப்போது இல்லை, அதுதான் இனி வர இருக்கிறது, அதில்தான் அந்திகிறிஸ்து தோன்றுவான் என்பது. அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அந்த அந்திகிறிஸ்து 8வது என்ற நிலையிலே அவன் இருப்பான். அப்போ 7வது சாம்ராஜ்யம் என்பது ரோம சாம்ராஜ்யம் திரும்ப வரும் என்ற விளக்கையில் அது அந்த 7 சாம்ராஜ்யம் என்பது தெளிவாக இருக்குது. 7வது சாம்ராஜ்யம், 6வது முதல் சாம்ராஜ்யம் எய்த்து, 2வது சாம்ராஜ்யம் அசிரியா, 3வது சாம்ராஜ்யம் பாபிலோன், 4வதாக மேசிய பெர்சிய சாம்ராஜ்யம், 5வதாக கிரேக்க சாம்ராஜ்யம், 6வதாக ரோம சாம்ராஜ்யம். அந்த நாட்களில் தான் நம்ம இயேசுவான ஒரு ஊழியங்கள் இருந்துச்சு. இப்போ அது இல்லை, இனி 7வது அந்த சாம்ராஜ்யம் வரும் என்பதுக்கு விளக்கங்கள் வாசிட்டோம். ஆனால் அந்த 7வது சாம்ராஜ்யத்துடைய சப்போர்ட்டில் தோன்றினவன் தான் அந்தி கிறிஸ்து என்று அந்த அதிகாரம், 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனாக இருப்பான். ஆகவே அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறவன் அந்த 7வது சாம்ராஜ்யம் என்ற இடத்திலிருந்து அவன் ஒரு தனி மனிதனாக உலக பிரபுவாக அவன் வருவான். பிரபு என்றாலே நீங்கள் இஸ்மவேலுடைய பிள்ளைகளுக்குத்தான் பிரபு என்று ஆதியாகமம் 25 அங்கு பெயர் கொடுக்கப்படும். பிரபு இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகளுக்கும் இஸ்மவேலுடைய பிள்ளைகளுக்கும் பிரபு என்று பேர். ஆனால் இஸ்ரவேலுடைய பிள்ளைகளுக்கு பிரபு என்றல்ல, அவங்க கோத்திரம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்மவேலின் 12 பிள்ளைகளுக்கும் பிரபு என்று பேர் ஆதியாகமம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 49 அங்கு இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளுக்கும் கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் படிச்சுடுங்க, டைம் இல்லை. தானியேல் 9வது அதிகாரம் கடைசி 4 வசனங்களில் வரப்போகிற பிரபு என்று அந்த அந்திகிறிஸ்துவை தான் சொல்லப்படும். ஆகவே பிரபு என்ற வார்த்தை அங்கிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரபு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் விழுந்து போன சபைகள், ரோமன் கத்தோலிக்க தலைமையில் இன்றைக்கு எல்லா பெந்தகோஸ்து, உண்மையான பெந்தகோஸ்து, அப்போஸ்தல உபதேசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் அனைவரும் அவங்களோடு இணைந்து விட்டார்கள். அவங்களெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அந்திகிறிஸ்து என்ற தலைவனை, பிரபுவை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த 7லிருந்து
செலக்ட் பண்ணி கொண்டு வர சப்போர்ட் பண்ணி கொண்டு வரக்கூடியவன் தான் எட்டாதானவன் என்று சொல்லப்பட்டது. அதில் ஐரோப்பிய நாடுகள் 10 நாடுகள் சேர்ந்து தான் அவங்களுக்கு 1 மணி நேரமாவது ஆட்சி கொடுக்கப்படும் என்பதை தொடர்ச்சியாக நாம் படிக்கிறோம். இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய 10 நாடுகள் இணைந்து அந்திகிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் இணைந்து இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால் இந்த ஐரோப்பிய நாடுகள் 10 நாடுகள், அது 10 கொம்பு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களெல்லாம் சேர்ந்து தான் அந்திகிறிஸ்துவோடு இணைந்து ஒரே யோசனையாக இருந்து இந்த விழுந்து போன சபையோடு இணைஞ்சி அவங்க செய்கிற நேரங்களில் இவங்களுடைய எல்லா மந்திர தந்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இது ஏமாத்து அப்படின்னு சொல்லி அந்த 10 ராஜாக்கள் அந்த வேசியை உறிஞ்சி நிறுவனமாக்கி தீ கொளுத்தி அவளை பட்சித்து போடுவார்கள் என்பது தொடர்ச்சியாக அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விழுந்து போன சபை என்று சொல்லக்கூடிய சபையின் ஆவிக்குரிய பகுதி முழுவதும் அழிந்து போகக்கூடிய ஒரு கட்டம் அது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக, 7ஆம் கலசம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக அங்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் அந்த 10 ராஜாக்களே அந்த வேசிக்கு விரோதமாக, அந்த விழுந்து போன அங்கு ஏமாற்றக்கூடிய தந்திர மந்திரத்துக்கு விரோதமாக அவங்களையே எழும்பி அவளை அழிக்கிறதுக்கு தேவன் அங்கு ஒப்பு கொடுக்கிறதாக நாம் படிக்கிறோம். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிற ஆக்கினை அயராது, அது உறங்காது, அழியாது என்று சொல்லப்படுது. 2 பேர் 2. அதனால் அந்த 10 ராஜாக்களே அந்த வேசியை நிர்வாணமாக்கி சுட்டரிச்சிட்டாங்க. அங்கே ஒன்றுக்கொன்று அழிக்கக்கூடிய அளவில் அவங்க கூடி தான் அவங்க இருந்தாங்க. அந்தி கிறிஸ்துக்கு மிருகத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் இணைஞ்சாங்க. அங்கே அருமகதன் யுத்தத்தில் உலக ராஜ்யம் கத்துடைய ராஜ்யமாக மாறதுக்கு முன்னாடி எல்லா அந்த விழுந்து போன சபையுடைய ஆவிக்குரிய பகுதிகள் முழுவதும் அழித்து போடக்கூடிய அளவில் அவங்களே எழும்பி அங்கு கிரியேட் செய்ததாக நாம் படிக்கிறோம். நல்லா கவனிக்கும், இது அங்கே நடக்கிற சம்பவம். ஆனால் இங்கு 18ஆம் அதிகாரம் என்பது அதே விழுந்து போன சபையின் எழுத்துக்குரிய பகுதி. ஆவிக்குரிய பகுதி என்பது என்ன, எழுத்துக்குரிய பகுதி என்ன என்பது என்ன? நம்ம ஸ்பிரிச்சுவல், நம்ம நல்லா பாட்டு படிக்கணும், நல்லா ஆவியில் நிறையணும், நல்ல வசனங்கள் கேட்கணும், நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். ஆனால் எழுத்துக்குரிய பகுதிகளும் ஆலயத்தில் நமக்கு இருக்குது, கட்டடங்கள் அது இது எல்லா காரியங்களும் இருக்குது, விளங்குதா? இதெல்லாம் எழுத்துக்குரிய பகுதிகள். அப்போது இவைகள் எழுத்துக்குரிய பகுதிகள் என்ற இடத்துல அது எழுத்துக்குரிய ஒரு நிலையும் இருக்குது. நம்ம ஆலமரத்துலலாம் எத்தனை பேர் ஊழியம் செய்தாங்களே, இப்போ கட்டடங்கள் வேணும் நமக்கு, விளங்குதா? ஆகவே இந்த 18ஆம் அதிகாரம் என்பது நேரடியான எழுத்துக்குரிய பகுதி. ஒரு ஆளிலே ஒரு ஆவிக்குரிய பகுதியும் இருக்குது, ஒரு எழுத்துக்குரிய பகுதியும் இருக்கிறது என்பதை நாம் 2 பிரிவாகத்தான் நாம் அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது அப்படி நாம் இருக்க முடியாது. ஒரு நிர்வாகம் என்றால் அந்த நிர்வாகத்துக்குள்ளே அவன் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும், அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது நிர்வாகத்தோடு சம்மந்தப்பட்டது அல்ல, விளக்குதா? அவிக்குரிய நிலை தான் நம்ம இருக்கணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நிர்வாகத்தில் நான் என்ன சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எப்படி நான் ஆவிக்குரிய நிலை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல இருந்துச்சு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்றதில் ஒரு நிர்வாகமும் அதோடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் அதில் நிர்வாகம் இருக்குது. எல்லாம் ஆவிக்குரிய நிலையிலே ஆலமரத்துக்கீழே நம்ம இருக்க முடியாது. நம்ம அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு வாடகை வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னாங்க. இவன் சொந்தமாக கட்டடம் கட்டுறாங்க, கேட்குறாங்களே வாடகை வீட்டில் தானே இருந்தீங்க, இவன் சொந்த கட்டடம், வாடகை வீட்டில் இருக்க முடியாது, எவ்வளோ காலம் இருக்க முடியும், விளங்குதா? அவங்களுக்கு நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதுதான். வெளிப்படுத்தல் 17 என்பது ஆவிக்குரிய பகுதி, வெளிப்படுத்தல் 18 என்பது எழுத்துக்குரிய பகுதி என்பதை, நிர்வாகம் என்பதை நாம் கவனிக்கிறோம். அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது, அதான் முக்கியம். நீங்கள் ஆதி சபையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முதல் 5 அதிகாரங்கள் நீங்கள் படித்தால் அவ்வளவு நெருப்பாக சபை இருந்துச்சு. ஒரு சின்ன ஆள் ஒரு பொய் சொன்னால் உடனே செத்து விழுந்துருவான், அவ்வளவு நெருப்பான சபை. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் கூட்டம் கூட கூட அங்கு நிர்வாகம் பண்ணணும், பிரச்சனை ஏற்பட்டுச்சு.
அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு இல்லை, அங்கேயில் கிரேக்கர்கள் வந்து பிரச்சனை பண்ணதுனால அங்கு ஞானமுள்ள 6 பேரை தெரிந்து கொண்டு அவங்களை அபிஷேகம் பண்ணி பந்தி இப்போ விசாரி இதை கவனி அவர் எண்ணி 6 அதிகாரம் அப்போஸ்தலன் 6 அதிகாரம் நிர்வாகத்தை கொண்டு வந்துட்டாங்களே. ஆனால் நிர்வாகம் நமக்கு அவசியம். அவிக்குரிய நிலையில் தான் பிரசங்கம் பண்ணணும்னா நீங்கள் சோறு போ சாப்பாடு போடணும் எல்லாம் போடணும். அதில் நிர்வாகத்தில் நம்ம கரெக்டாக இருந்தால் தானே அது ஆவிக்குரிய பகுதிக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். நிர்வாகமே வேண்டாம், ஆவிக்குரிய பகுதி போகணும்னு அவர் சொல்வார். அப்போது நேரே கோயிலுக்கு வரணும், வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன் இங்கே இருக்கீங்க சாப்பிட்றீங்க இல்லையா? அப்போ கோயிலுக்கு வந்து போகிறதா இருந்தால் ஒரு ஐக்கியம் இல்லைன்னு கேட்போம்ல எடுத்தாலே ரைட், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐக்கியம் இல்லையா, அப்போ நீங்கள் உங்களுக்கு பல்லவர் ராஜ்யம் கிடையாது நாங்கள் சொல்லுவோம். இங்கேயும் இடிக்க அங்கேயும் இடிக்கிற விளக்குதா உங்களுக்கு? ஆ, நிர்வாகம் வேண்டும். ஒரு ஸ்பிரிச்சுவல் என்றால் நிர்வாகம் வேண்டும். ஆணும் பெண்ணுமாக பல ஆயிரக்கணக்காக வாழக்கூடிய இடத்திலே ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணுமாக வாழக்கூடிய இடத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அதில் 1000 பிரச்சனைகள் உண்டு, அதற்கு ஒரு நிர்வாகம் வேண்டும். திடீர்னு சண்டை போட்டு ஒன்று கொண்டு விட்டுறாங்க, அதை வெளியே தெரிஞ்சால் போச்சு கதை. அதுக்கு நிர்வாகம் இருந்தால் நேரே ஒரு ஆளை பார்த்து மூடிடுவாங்க. ஒரு ஆள் ராத்திரியே ஒரு ஆளை கொண்டு விட்டான்னா வெளியே போச்சு, ஐயோ போச்சுன்னு வருமே. அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான், எல்லாம் வச்சுருப்பாங்க. நிர்வாகங்க சும்மா 1000 பொம்பளையிலும் ஆம்பளையிலும் வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய இதுதான் சொல்ல முடியாது. அதில் 1000 காரியங்கள் இருக்கும். ஒரு நிர்வாகம் என்பது ஆதி சபையிலும் இருந்திருக்கு, எல்லா சபையிலும் நிர்வாகம் என்பது இருக்கிறது. அது அவசியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதான் முக்கியம். அதனால் இதைத்தான் இந்த இடத்துல அந்த விழுந்து போன சபையுடைய ஆவிக்குரிய பகுதி 17 அதிகாரம் அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுனா இது, அதுனா இது. அந்த வேசியை உறிஞ்சி சுட்டரிச்சினாங்கன்னா அவளை நேரடியாக கொன்னாங்கன்னு எழுதல, ஆவிக்குரிய பகுதி எப்படி கொல்ல முடியும்? பகையை சிலுவினாலே கொன்றுனால் எழுதியிருக்கு. அதனால் அனைத்தும் ஆவிக்குரிய பகுதி. அந்த வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும், சிறிதான் உனக்கு காட்டுவேனே அது ஒரு பட்டணம். விளக்குதா? சிறிய காட்டுவேன்னு சொல்லி ஒரு பட்டணத்தை காட்டுகிறார். அது தொடர்ச்சியான நிர்வாகங்கள். ஆகவே ஒரு பட்டணம் என்பதிலே எழுத்துக்குரிய பகுதி இருக்குது, ஆவிக்குரிய நிலையிலும் அங்கு இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்திரீதான் ஆனால் அது ஒரு பட்டணம் என்பது அது தொடர்ச்சியாக 18 அதிகாரத்திலே பாபிலோன் விழுந்தது விழுந்தது ரெண்டுலாம் இருக்குது. வெளிப்படுத்தல் 18:1 ஏன் விழுந்தது ஒன்று சொல்லலை? ஆவிக்குரிய பகுதி விழுந்தது, எழுத்துக்குரிய பகுதி விழுந்தது விழுந்தது. 17 அதிகாரம் விழுந்தது, 18 அதிகாரம் விழுந்தது. ஆவிக்குரிய பகுதி விழுந்தது, எழுத்துக்குரிய பகுதி விழுந்தது என்பதை மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்ற ரெண்டு வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நிர்வாகம். ஆகவே நீங்கள் 18 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டிலே வாசித்தால் நேரடியாக அந்த அங்கு விழுந்து போன சபையின் எழுத்துக்குரிய நிலையில் அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு, அது என்னெல்லாம் நடக்குது என்பதை நேரடியாக நாம் காணக்கூடிய காட்சியாக இருக்கிறது. இப்படி அந்த 7 தூதன் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக, 7 கலசம் ஊற்றப்படுவதற்கு முன்பாக, இப்படி இந்த விழுந்து போன சபையின் 2 பக்கங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வருகிறத பார்த்து எல்லாரும் போட்டு மண்டையில் போட்டு புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ற விஷயத்திலே அது இனி இல்லவே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு அப்புறம் அங்கு அர்மகதோன் யுத்தம் அங்கு நடக்கக்கூடிய இடத்திலே அங்கு இருக்கிறது என்பதை நான் படிக்கிறேன். ஆகவே இது விழுந்து போன சபைக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்பட்டு அதுக்கு பின்பு எல்லா ராஜாக்களும் கூடிய, இந்த 7 ராஜாக்கள் தானே அவளை கொன்னுனாங்க, அப்போ இந்த ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துலாம் சேர்ந்து கிறிஸ்துகரமாக யுத்தம் செய்வர் தான் அர்மகதோன். விளங்குதா உங்களுக்கு? தெளிவாக இருக்குது. 7 அந்த 10 ராஜாக்கள் சேர்ந்தானே அப்படி பண்ணுனாங்க, அந்த 10 ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துலாம் சேர்ந்து தான் கிறிஸ்துக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்ய வருகிறார், ராஜாக்களை கூட்டுகிறார்கள் என்று அங்கு அர்மகதோன் யுத்தத்தில் அங்கு 6 கலசம் ஊற்றப்படும் போது ராஜாக்களை எல்லாம் கூட்டுறாங்கன்னு சொல்லி வருதே, அந்த கூட்டுற நேரத்தில் இங்கு வரையும் கூட்டி முடிச்சிருக்காங்க விழுந்து போன சபையை, அதையும் கூட்டி ஒதுக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அர்மகதோனுக்கு ராஜாக்களை கூட்டக்கூடிய இடத்திலே இருக்கிறத விஷயங்களை குறித்து நாம் இந்த 7 தூதன் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக, 7 கலசம் ஆயிற்று என்ற வார்த்தைக்கு முன்பாக 17 அதிகாரம் 18 அதிகாரம் அதோட தொடர்ச்சி 19 அதிகாரம் என்ற இடத்திலே இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். ஏன் அந்த முத்திரை போடப்பட்டவங்க இவ்வளோ பிரச்சனையில் அவங்க மேலே இப்படி ஆக்கினை விழும்போது அவங்களுக்கு ஒன்றும் செய்யலையே, முத்திரை போட்டிருக்கு
தலையில் முத்திரை போட்டுட்டாலே உங்களுக்கு அக்கினி ஊற்றினாலும் உங்களுக்கு முத்திரை தலையில் இருக்க உங்களுக்கு சாக மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு விளக்கங்கள் கொண்டு வர இருந்தேன். காயினுக்கு முத்திரை போட்டார், அவனை கொல்ல முடியாது, இல்லைங்கதா. அதனால் நிலைக்காலில் ரத்தம் பூசிட்டா சங்காதுணவு வரமாட்டான். ராகாப்பன் வேசி சன்னலில் செவப்பு நூலில் கட்டிட்டா அவங்க கொல்ல மாட்டாங்க. இவங்க மேலே முத்திரை போடு, மற்றவங்களாம் வெட்டு என்று எஸ்ஐகேல சொல்லப்படும். இப்படி முத்திரை போடப்பட்டவங்க கொல்ல முடியாது என்பதுக்கு விளக்க உரைகள் அங்கு நிழலாட்டமான சம்பவங்கள் இருக்கு. ஒரு வேத பாடங்கள் ஒரு சரித்திர ரீதியாக அங்கு வேதங்களை நாம் இந்த நாளிலே இந்த எக்காலங்கள் ஊதக்கூடிய விஷயத்திலும் கலசங்கள் ஊற்றக்கூடிய விஷயத்திலுடைய விளக்கங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். நான்கு எக்காலங்கள் ஊதக்கூடிய இடத்திலே, நான்கு கலசங்கள் ஊற்றக்கூடிய இடத்திலே அங்கு ஒற்றுமைகளை நாம் கற்றுக்கொண்டோம். மீதி மூன்று எக்காலங்கள், மூன்று ஆபத்து என்று சொல்லக்கூடிய இடத்திலும், அந்த மூன்று கலசங்கள் ஊற்றப்படக்கூடிய இடத்தில் ஒப்பனையை நாம் கற்றுக்கொண்டு அந்த ரெண்டாம் ஆபத்து என்ற விஷயத்திலே தான் நாம் 11 அதிகாரத்தில் நாம் ஏனோக்கு எலியாவை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த நேரத்துக்கு பின்பு இந்த ஆவிக்குரிய சபை, அந்த விழுந்து போன சபையுடைய ஆவிக்குரிய பகுதிகளை குறித்தும் எழுத்துக்குரிய பகுதிகளை குறித்தும் அந்த 10 ராஜாக்களே அவங்களை அழிச்சு போட்டதுக்கப்புறம் அதுக்கு பின்பு அர்மகதோன் யுத்தம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது கர்த்தருடைய வருகைக்கு பின்பு அங்கு அந்திக்கிறிஸ்துடைய அரசாட்சியின் முதல் 3 வருஷத்தில் சபை இரத்த சாட்சியாக மறித்த பின்பு பிந்தின 3 வருஷத்தில் ஏனோக்கு எலியாவும் அவர்கள் ஊழியங்களை இஸ்ரவேர்கள் மத்தியிலே செய்கிறார்கள். இயேசுவை பார்த்து குத்தினவரை பார்த்து புலம்பக்கூடிய அளவிலே முத்திரை போடப்பட்டது. அந்த முத்திரை போடப்பட்டாலே அவங்க மேலே ஒன்றும் விழாது. நான் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், இந்த முத்திரை உடைச்சிட்டா போச்சு கதை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்.